தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய பல்வேறு நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மருத்துவத்துறையின் ஒரு புதிய மைல்கல்லாக ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த தொலைதூர கிராமங்களுக்கும் மருத்துவ சேவையை கொண்டு போய் சேர்க்கிற வகையில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துகிற வகையில் 389 நடமாடும் புதிய மருத்துவ வாகனங்கள், ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர் என்கின்ற வகையில் இந்த ஒரு தற்காலிக கூடாரம் ஒன்று, இந்த வசதிகளுடனும் மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய ஒரு சிறப்புக்குரிய வாகனம், 389 வாகனங்கள் வாங்குவதென்று முடிவெடுத்து அந்த பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. இந்த வாகனங்கள் சிறப்பு கட்டமைப்பு என்கின்ற வகையில் புதிதாக அதை அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 4-5 நாட்களில் முடிந்துவிடும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அடுத்த வாரம் சென்னையில் இந்த வாகனங்கள் பயன்பாட்டிற்கு விடப்படவிருக்கிறது. இந்த வாகனங்களின் மூலம் ஒரு வாகனம் ஒரு மாதத்திற்கு சுமார் 40 மருத்துவ முகாம்களை கிராமப்புறங்களுக்கு, குறிப்பாக மலை கிராமங்களுக்கெல்லாம் சென்று மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. ஒவ்வொரு வாகனத்தின் மூலமும் 40 முகாம்கள் என்கின்ற வகையில் தமிழகத்தில் இருக்கிற சற்றொப்ப 70-80,000 மேற்பட்ட கிராமங்கள் மொத்தமாக பயன்பெறுகிற வகையில் இந்த வாகனங்களின் மூலம் நடமாடும் இந்த வாகனங்களை கொண்டு சென்று கிராமங்களில் நிறுத்தி அந்த கூடாரத்தை இறக்கி வைத்து அங்கே நாசை மேற்காலி போட்டு மருத்துவர் செவிலியர் அமர்ந்து அந்த கிராம மக்களுக்கு மருத்துவம் பார்க்கிற பணி நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே வீடு தேடி மருத்துவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி மக்களை தேடி மருத்துவம், இது கிராமங்களை தேடி மருத்துவம் என்கின்ற வகையில், கிராமங்களை தேடி மருத்துவமனைகள் என்கின்ற வகையில் இந்த புதிய திட்டத்தை, இந்த புதிய திட்டத்திற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ₹70 கோடி மதிப்பீட்டில் 389 வாகனங்களை இன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விடவிருக்கிறார்கள். அடுத்த வாரம் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இது தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. இப்பொழுது அந்த வாகனத்தை பார்வையிட்டிருக்கிறோம். அந்த வாகனத்தில் செய்யப்பட்டிருக்கிற சிறப்பு ஏற்பாடுகள் பார்க்கப்பட்டிருக்கிறது. நானும் ஆயிரம் விளக்கு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் ஏழன் அவர்களும், டிபிஎச், டிஎம்இ, டிஎம்எஸ் போன்ற அலுவலர்களும் இந்த வாகனங்களை ஆய்வு செய்திருக்கிறோம். அடுத்த வாரம் இந்த வாகனங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதோடு டிபிஎச் வளாகத்தில் ஒரு அழகிய நீரூற்று, கண்கவர் அலங்கார விளக்குகளுடன் கூடிய அழகிய நீரூற்று ஒன்று டிபிஎச் வளாகத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று பல்வேறு பணிகளுக்காக தொடர்ந்து வந்து செல்லுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையத்தில் மக்களுக்கு ஒரு கூடுதல் மகிழ்வை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு அழகிய கண்கவர் விளக்குகளுடன் கூடிய நீரூற்று ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே முன்கள பணியாளர்கள் கொரோனா பாதிப்பினால் உயிரிழந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் 129 பேருக்கு ஆளுக்கு தலா 50 லட்சம் வீதம் மத்திய அரசாங்கத்தின் தொகை 64 கோடியே 50 லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. 39 பேருக்கு 25 லட்சம் வீதம், 9 கோடியே 75 லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இதுவரை 168 பேருக்கு
74 கோடியே 25 லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் இரண்டு முன்கள பணியாளர்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றிய முன்கள பணியாளர்கள் இருவருக்கு இப்பொழுது தலா 25 லட்சம் என்று அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் சேலம் மேச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ பணியாளராக பணியாற்றிய சுப்பிரமணி என்பவர், அவர் மரணமடைந்த காரணத்தினால் அவருடைய குடும்பத்தாருக்கு அந்த 25 லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தின் ஓட்டுநர் அந்தோணி செல்வம் என்பவருக்கு, அவருடைய மரணத்தை ஒட்டி அவருடைய குடும்பத்தாருக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தின் தொற்று நிலை என்பது தொடர்ந்து குறைந்து கொண்டிருந்தாலும், உலக நாடுகளை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் ஒரு அச்ச நிலை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஏதோ மக்களை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற நிகழ்வு அல்ல. உலகம் முழுவதும் இன்றைக்கு மீண்டும் தொற்றின் எண்ணிக்கை உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு சைனாவில் 8700 பேருக்கான பாதிப்பு, சிங்கப்பூரில் 13000 பேருக்கான பாதிப்பு, நேற்றைக்கு மலேசியாவில் 15615 பேருக்கான பாதிப்பு, தென்கொரியாவில் 4,24,000 பேருக்கான பாதிப்பு, யூகேவில் 81,000 மேற்பட்டவர்களுக்கான பாதிப்பு, ஜெர்மனியில் 2,37,000 பேருக்கான பாதிப்பு, இஸ்ரேலில் 18,000 என்று ஒரே நாளில் லட்சக்கணக்கானவர்களை பாதிக்கிற தொற்று என்பது உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், தமிழகத்தில் மீண்டும் தொற்றின் எண்ணிக்கை கூடிவிடக்கூடாது, இன்னொரு அலையிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள நமக்கு தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு என்கின்ற வகையில், தடுப்பூசியை ஒரு இயக்கமாகவே மாற்றி தொடர்ந்து அந்த பணியில் முழுமையான கவனத்தை இந்த துறை செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் செய்யாத அளவுக்கு வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம்கள், பெரிய அளவில் அண்மை காலங்களிலான முகாம்களில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் கூட, அதில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவருடைய எண்ணிக்கை சொற்பமாக இருந்தாலும் கூட, இதை நாம் தடுப்பூசியை எப்படியேனும் முழுமையானவர்களுக்கு செலுத்திய தீர வேண்டும் என்கின்ற வகையில் பல வகைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், அவர்களுக்கான அந்த குறுஞ்செய்தியை அனுப்பி அவர்களை கவனப்படுத்துவதுமான பல நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 27வது மெகா தடுப்பூசி முகாம் வருகிற சனிக்கிழமை நடத்தப்படவிருக்கிறது. சனிக்கிழமை அந்த 27வது மெகா தடுப்பூசி முகாமை பொறுத்தவரை 50,000 இடங்களில் அந்த தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. எனவே முதல் தவணை செலுத்திக் கொள்ள வேண்டிய 50 லட்சம் பேரும், இரண்டாவது தவணை பாக்கி இருக்கிற ஏறத்தாழ 1,30,00,000 மேற்பட்டவர்களும் அந்த தடுப்பூசி முகாம்களை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களின் வாயிலாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் பொதுமக்களின் கவனத்திற்கு உங்களை அச்சப்படுத்துவதற்காகவோ பயமுறுத்துவதற்காகவோ இந்த தகவல்களை சொல்லவில்லை. நாம் நம்மை தற்காத்து கொள்ள தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு என்பது ஏற்கனவே நிரூபணமாகியிருக்கிறது. எனவே இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதில் கூடுதல் கவனம் செலுத்திட வேண்டும் என்று பொதுமக்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் தமிழகத்தின் மருத்துவ தேவைகளுக்காக தொடர்ந்து ஒன்றிய அரசின் அமைச்சர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதுவதும், ஒன்றிய அரசின் பிரதமரை நேரடியாக சந்திப்பதுமான பல நிகழ்வுகள் கடந்த 10 மாதங்களில் பலமுறை நடைபெற்றிருக்கிறது. நாங்களே கூட ஒரு 5-6 முறை ஒன்றிய அரசின் அமைச்சர் அவர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நேரடியாக சந்தித்து பல விஷயங்களை, தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் மீண்டும் நாளை மாலை நானும் துறையின் செயலாளர் அவர்களும் ஒன்றிய சுகாதாரத்துறையின் அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அவர்களை டெல்லியில் சந்திக்கவிருக்கிறோம். சந்தித்து அவரிடத்தில் ஒரு 7-8 பிரதான பிரச்சனைகள் குறித்து மகஜரும் அளித்து அவரிடத்தில் கோரிக்கையும் விடுக்கவிருக்கிறோம். அதில் முதலாமானது என்பது, தமிழகத்தில் ஏற்கனவே மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்
ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற மகத்தான திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த தொடங்கினார்கள். இடையில் ஒரு பத்தாண்டு கால இடைவெளியில் பல்வேறு காலதாமதங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த பணியினை செய்வதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திட்டமிட்டு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் பெரம்பலூர், மயிலாடுதுறை, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற காஞ்சிபுரம் போன்ற ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஒன்றிய அமைச்சரிடத்தில் நாளை வைக்கவிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் உக்ரைனிலிருந்து வந்திருக்கிற மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை கவனமாக கருத்தில் கொண்டு தமிழக அரசை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த மாணவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து குறிப்பாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற வகையில் ஒன்றிய அரசோடு ஒருங்கிணைந்து பல நடவடிக்கைகளை ஏற்கனவே மேற்கொண்டதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். இங்கே அதற்கான ஒரு தனியரை அமைத்து தனி ஐஏஎஸ் அலுவலரை நியமித்து டெல்லியில் ஒரு ஐஏஎஸ் அலுவலரை நியமித்து அந்த மாணவர்களை பத்திரமாக கொண்டு வந்து தமிழகத்தில் மீட்டெடுத்த பெருமை மாண்புமிகு முதல்வர் அவர்களை சாரும். தொடர்ந்து அந்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கும் தரப்பட்டு அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. இருவகையாக அவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, இந்தியாவிலேயே அவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்வியை தொடர்வதற்கான உதவியை ஒன்றிய அரசு செய்திட வேண்டும் என்றும், அல்லது உக்ரைனில் இருக்கிற பாடப்பிரிவுகளை ஒத்த நாடுகள் போலந்து போன்ற நாடுகளில் அவர்களுடைய சிலபஸை போலவே அந்த நாடுகளிலேயும் அந்த படிப்பு இருக்கிறது என்கின்ற வகையில் அந்த நாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைத்தாலும் கூட பரவாயில்லை என்கின்ற வகையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த இரு கோரிக்கைகளையும் நாளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அந்த கடிதத்தின் மூலம் நாங்கள் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரிடத்தில் நானும் துறையின் செயலாளரும் தெரிவிக்கவிருக்கிறோம். அதோடு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, மதுரையில் எய்ம்ஸ் கல்லூரி மருத்துவமனை அமைவதற்கு ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டு வெறும் சுற்றுச்சுவர் மட்டுமே இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு எடுத்த தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக ஒரு 50 மாணவர்கள் சேர்க்கை என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த 50 மாணவர்களும் கூட ராமநாதபுரத்தில் தமிழக அரசால் நிறுவப்பட்டிருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை விரைவில் தொடங்கி வைக்கவும் இருக்கிறோம். எனவே அந்த மருத்துவக் கல்லூரியின் கட்டமைப்பை, கட்டிடங்களை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கவிருக்கிறோம். அதோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்த கோவையில் ஒரு புதிய எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான அந்த தேவையையும் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லவிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நீரிழிவு நோய்க்கு ஒரு யூஜி பட்டப்படிப்பு படிப்பதற்கு அங்கீகாரம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது. இங்கே இருக்கிற டயபெட்டிக் டாக்டர்ஸ், அது சம்பந்தமாக தொடர் நீரிழிவு துறையை சேர்ந்த மருத்துவ வல்லுநர்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே அதற்கும் அவரிடத்தில் அந்த கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறோம். இப்படி டெல்லியை பொறுத்தவரை புதிய 6 மருத்துவக் கல்லூரிகள், 2 இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள், உக்ரைன் மாணவர்கள், அதோடு இந்த டயபெட்டிக் யூஜி பட்டப்படிப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லவிருக்கிறோம். அதற்காக அவரிடத்தில் நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுரைக்கு ஏற்ப நாளை நானும் துறையின் செயலாளரும் ஒன்றிய அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் பல்வேறு மருத்துவ தேவைகளை, கூடுதலாக நீட்டு தேர்வு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதை பத்திரிகையாளர்களாகிய நீங்களும் ஊடகவியலாளர்களாகிய நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். எனவே அந்த வகையில் அந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டிய அவசியத்தை அமைச்சரிடத்திலும் வலியுறுத்தவிருக்கிறோம். இப்படி பல விஷயங்கள் நாளை அவரிடத்தில் சொல்லப்படவிருக்கிறது. வியாபாரமா வந்து தள்ளி வைத்து நடத்துறாங்க, கல்வி அதெல்லாம் நடத்துறாங்க.
அதாவது நீட்டிலிருந்து முழுமையாக விலக்குங்கிறது தான் தமிழக அரசின் நிலைப்பாடு. அவங்க தள்ளி வச்சு நடத்துனாங்களா இல்லை முன்னாடி நடத்துனாங்களாங்கிறது அதில் அந்த இதுக்கே போகாமல் நீட்டிலிருந்து விலக்கு பெற்றே தீர வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம். இருந்தாலும் கூட நீட் தேர்வு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மாணவர்களுக்கு தேவையான அந்த அவர்களுக்கான அந்த பயிற்சி வகுப்புகள் தனியார் இடத்தில் போய் படித்துக்கொள்வது என்பதையும் தாண்டி தமிழக அரசின் சார்பிலேயே அவர்களுக்கான அந்த ஏற்கனவே அந்த வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு பேசி உயர்கல்வித்துறை செயலாளர்கள் அமைச்சரிடத்திலும் பேசி மிக விரைவில் நாளை டெல்லி பயணம் முடித்தவுடன் அதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். ஏனென்றால் இந்த குறுகிய கால இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளிக்குள் மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்விலிருந்து விலக்கி கடத்தால் 100% வெற்றி இல்லை என்றாலும் அவர்களை பயிற்சி பெறுவதிலிருந்து எந்த விதத்திலும் அவர்களுக்கு தடை இல்லாமல் இருப்பதற்கான எல்லா வசதிகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய வழிகாட்டுதலின்படி அரசு செய்து தர காத்திருக்கிறது. இல்லை, ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இதோட முடிச்சுட்டு இதுக்கப்புறம் காலி நீங்கள் நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபுல்லாக ஆகலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மாநில கோட்டாவாக அதை கருதி இங்கே அந்த பணியிடங் எத்தனை காலி இடங்கள் இருக்கிறது என்பதை முறையாக பத்திரிகைகள் வாயிலாக அறிவித்து விட்டு அதுக்கும் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இல்லை, இப்போ ஒன்றுன்னா இப்போ வாங்கி நிற்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் கடந்த ஆண்டு ஜூன் ஜூலையிலெல்லாம் தடுப்பூசிக்கு பெரிய அளவில் போராட்டம் இருந்தது. மக்கள் தடுப்பூசி செலுத்தி கொள்வதற்கு தயாராக காத்திருந்தும் கூட தடுப்பூசி கிடைக்காத நிலை என்பது இருந்தது. தொடர்ச்சியாக பல முறை அதற்கு அங்கே சென்றோம். இப்போ தடுப்பூசி வந்து நமக்கு கிடைக்கிறதுல தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சிருக்கு, அதில் ஒரு விஷயம். இதே மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கவில்லை, ஆனால் நம்ம போய் வச்ச கோரிக்கைக்கு ஏற்ப அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கமிட்டி வந்தாங்க, ஆய்வு பண்ணாங்க, பண்ணிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் அட்மிஷனுக்கு இப்போ அனுமதி கொடுத்து ஒரு 50 பேர் அட்மிஷன் சொன்னாங்க. ஏற்கனவே அவங்க சொன்னது மதுரையிலேயே ஒரு தனியார் கலைக்கல்லூரியில் அட்மிஷன் போட்டுக்க சொன்னாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரியில் போட சொன்னாங்க, ஜிப்மரில் போட சொன்னாங்க. நாம் தமிழக அரசின் சார்பில் அது வேணாம், அது ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ராமநாதபுரத்தில் அரசின் சார்பில் ஒரு 150 மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு வசதியான மருத்துவக் கல்லூரியை அண்மையில் மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில் பிரதமர் திறந்து வைத்தார். அங்கே 100 மாணவர்கள் சேர்க்கை தான் வந்திருக்கு. இன்னும் 50 மாணவர்கள் அங்கே படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5வது தளம் முழுவதும் அந்த 50 மாணவர்களை படிக்க வைப்பதற்கு வசதி இருக்கிறது. இந்த கருத்தை எடுத்து சொன்னோம். உடனடியாக எய்ம்ஸ் நிர்வாகம் அந்த 50 மாணவர்கள் சேர்க்கைக்கு இந்த ஆண்டு அனுமதித்தார்கள். 50 மாணவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் அந்த வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கிறது. மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கிறது இன்னும் தேவைங்கிறதையும் கேட்டுருக்குறோம். இல்லை, இப்போ ஏற்கனவே போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அம்மா கிளினிக்குங்கிறது முழுக்க அது ஏற்கனவே நான் நிறைய தடவை அதுக்கான விளக்கங்களை சொல்லிட்டேன். ஒரு வருஷத்துக்கு போட்ட தற்காலிக இது. இருந்தாலும் கூட அவங்களை இந்த பேரிடர் காலத்திலையும் பயன்படுத்திருந்தால அவங்களுக்கும் ஏதாவது முன்னுரிமை தரணும்னு சொல்லி காலி பணியிடங்கள் நிரப்புகிற போது த்ரூ எம்ஆர்பி மூலமாக அவங்களுக்கும் ஏதாவது ஒரு முன்னுரிமை மதிப்பெண்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கிறோம். இப்போ அந்த டாக்டர்களுக்கும் இங்கே பணியாற்றினார்கள் என்கின்ற ஒரு அடையாளத்துக்கு அவர்களுக்கான ஒரு உத்தரவாத கடிதத்தையும் தரவிருக்கிறோம். இந்த கடிதங்களின் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் இந்த துறையில் காலியாகிற பொறுப்புகளுக்கு எம்ஆர்பி மூலம், ஏன்னா எம்ஆர்பி மூலம் போகும்போது தான் அந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் முறையாக கடைபிடிக்கப்படும். அது மாதிரி போகும்போது அவங்களுக்கான ஒரு முன்னுரிமை அடிப்படையில் மதிப்பெண்கள் கொடுத்து செய்ய போகிறோம். இந்த ஆண்டு அது சம்பந்தமாகவும் அந்த துறையிடத்தில் டிஎம்இ தனியாக போய் கேட்க போகிறாரு. இந்த 4 மருத்துவக் கல்லூரியில் ஒரு 50-50 பாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் கூடுதலான 2 மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் சீட்டும் வேணுன்ற மாதிரி கேட்க போகிறோம். அது அடுத்த ஆண்டு அறிவிப்பாங்க.